காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடை டீ சாம்பார் சட்னி எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டுமே. மதியானத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம் ஃபங்க்ஷனை விட்டு. நம்ம மதியானத்துக்கு சாப்பிட ரசமும் சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, மீதி ஒன்றுமே இல்லை. சிக்கன் வாங்கிட்டப்பா, போய் சிக்கன் வாங்கிட்டு வா, கறிக்கடலை போய் அதை வறுத்து எல்லாம் சாப்பிடுங்க. இந்தா இல்லை 200 ரூபா இருக்குது, இந்தா 200 ரூபா இருக்குது, சிக்கனை வாங்கிட்டு வா. 150 ருபீஸ்க்கு மீதி காசு வாங்கிட்டு வா. 150 ருபீஸ் இங்கே பாரு, இன்னொரு தடவை சொல்கிறேன், 150 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வா, மீதி காசு வாங்கிட்டு வா. 1 கிலோ சிக்கன் 150 ருபீஸ் தான், புரியுதா? மீதி காசை மறக்காத வாங்கிட்டு வந்துடு. சின்னவில நீ ஃபஸ்ட்டு போயிட்டு வா போ. சரிம்மா, நான் வாங்கிட்டு வரேன், தாங்க. போய் சிக்கன் வாங்கிட்டு வரலாம். நீ எதுக்குமா வந்திருக்க? ஐயோ, குடிச்சிட்ருக்கலாம். இந்தாங்க சார், 1 கிலோ சிக்கன் தாங்க. ஐயோ, 1 கிலோ வந்துடுச்சு, அதுக்குள்ள கொஞ்சம் தான் போட்டிருக்காரு, கரெக்டாக தான் வந்திருக்கு போல. அண்ணா எவ்வளோண்ணா? பாப்பா 1 கேஜி. ஐயோ என்ன, நம்ம அம்மா 150 தானே சொன்னாங்க, இவங்க என்ன 200ன்னு சொல்கிறாங்க. சரி என்ன கொடுப்போம். சரிண்ணா, நீங்கள் 200 எடுத்துக்கோங்க, கறியை தாங்க இங்கே. சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். என்ன போனவ இன்னும் காணுமே, கறி வாங்கிட்டு போனவ இன்னும் வர மாட்டீங்கள? ஓ வந்துட்டாளா, இந்த கறியை காட்டு காட்டு காட்டு. 1 கிலோ கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கான். மீதி காசு? அம்மா அந்த அங்கிள் தான் சொன்னாரு, 1 கிலோ கறி 200 ரூபாவாம்மா. இப்போ விலை ஏறிடுச்சு போல, 150க்குலாம் தரமாட்டாங்களாம். டைரக்டாக அந்த அங்கிள் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக 200 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் சரி 200 ரூபாய் எடுத்துக்கோங்கன்னு விட்டுட்டேன். அச்சுச்சோ, ஒரே நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் என்னோட மொத்த காசும் ஜாலி பண்ணிட்டீங்க. 200 ரூபா இருந்துச்சுன்னா என்னால் என்னென்ன வாங்கலாம்? ஏ பெரியவில்ல, நீனே போய் வாங்கிட்டு வாடி, உன் தங்கச்சியை விட்டுறது பெரிய தொல்லையாக போச்சு, நீனே போய் வாங்கிட்டு வாப்போ. சரி கொடுங்க மம்மி, அவர்கிட்ட போய் கொடுத்து அனுப்பிச்சது, உங்கள் காசு தான் வேஸ்ட். 100 ஒரு 50. நீ எதுக்குமா வந்திருக்க? அண்ணா எனக்கு 1 கிலோ சிக்கன் தாங்க. என்னதான் பண்ணுறாங்க? ஓகே, ஏதோ 150 ரூபாய்க்கு வாங்கிட்டோம் போறோம். இல்லை ரெண்டாவது போனால் அவளையும் காணும், இப்போ பெரியவளையும் காணும், இன்னும் வரவே இல்லையா? தோ வந்துட்டாளுங்களா? அம்மா வந்துட்டமா? ம், தாமா தாமா. என்ன இவ்வளோ கம்மியாக இருக்கு கறி, 1 கிலோ கறி ஆகுது, என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது? 150 ரூபாய்க்கு இவ்வளோ தானா? சரிப்பட்டு வராது, நாம்ளே போய் என்னான்னு கேட்டு வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு போல. கிளம்ப வேண்டிதான்.
ஓஹோ, இதுதான் இந்த சிக்கன் சென்டரா? ஒரு கிலோ கறி 150 ரூபா, 150 ரூபீஸ் தானே. இவன் எப்படி ஃபஸ்ட்டு 200 ரூபா வாங்குவான்? அரை 1.5 கிலோ 200 ரூபா, 2 கிலோ இங்கே நியாயமாக தான் போட்டிருக்கான். ஏன் கொடுக்கும் போது ஏமாத்துறான்? டேரெக்டாக அவங்ககிட்ட தான் போய் கேட்கலாம். ஏய் தம்பி, இங்கே இங்கே என்னம்மா உங்களுக்கு என்ன வேணும்? அடே போட்டுடா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன சின்ன பசங்களை அனுப்பிவிட்டா? நீ என்ன ஏமாத்துறியா? சின்ன பொண்ணு அனுப்பிவிட்ட, அவகிட்ட 1 கிலோ கறியை வாங்கிக்கிட்டு 200 ரூபா கறியை கொடுத்துட்டு 200 ரூபா வாங்கிக்கிட்ட. பெரிய பொண்ணுக்கிட்ட 1/2 கிலோ கறியை கொடுத்துட்டு 150 ரூபா வாங்கிட்ட. என்ன ஏமாத்துறியா? போட்டனா? நீ என்ன ஏமாத்துற தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கிறியா? ஐயோ, இந்த அம்மா என்னோட ரொம்ப மோசமாக இருக்கும் போலையே. ஐயோ, ரொம்பவும் பயமாக இருக்கே. சரி, இந்தாங்கம்மா இந்தாங்க உங்க கா போட்டனா ஒன்று. அப்படியே என்ன காசு கொடுத்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறியா? உனக்கு இப்படிலாம் சொன்னால் சரிப்பட்டு வராது. இரு வரேன். அப்படியே மண்டையில் தூக்கி போட்டு. ஐயோ, இப்போ தான் குளிச்சுட்டே வந்தோம், அதுக்குள்ளே அப்படியே கறி கடையை கூப்பிட்டு வந்துட்டேன். என்னத்தான் பண்ணேன்? ஆமாக்கா, ரொம்ப ஸ்மெல் அடிக்குதுல்ல, எனக்கும் பிடிக்கல. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம், அதுக்குள்ளே கறி கடைக்கு கூப்பிட்டு வராங்களே. ஏ இல்லை, அவங்களுக்கு அவனுக்கு மட்டும் நினச்சிங்களா? உங்களுக்கு தாண்டி. ஐயோ, இவன் இனிமே யாரும் இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க. ஐயோ, விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண அமுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு. பாய். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் சின்ன பசங்களை ஏமாற்றி இந்த கறி கடைக்காரங்க அனுப்பிச்சி விடுற மாதிரி நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அந்த மாதிரி யாரும் சின்ன பசங்களை அனுப்பிச்சி விடாதீங்க. இப்போல்லாம் நிறைய கறி கடையில் தான் வந்து திருடு நடக்குது. முக்கியமாக வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இது சேஃபும் கிடையாது. அதனால் அவங்கள நீங்கள் தனியாக காசு கொடுத்து அனுப்புறத விட நீங்கள் அவங்க கூட போகிறது ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறோம். இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். குழந்தைங்களா எப்பயுமே தனியாக வெளியே வந்து அனுப்பாதீங்க. அதை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்றது. சரி, கடைசியா நாங்க சொல்லிக்கிறோம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டம்முன்னு கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணிடுங்க. ஏ லட்சுமி ஏறி சவுண்ட் கொடுக்க வேண்டியது. அடுத்த வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். பை பை. அப்புறம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், நாங்க ரொம்ப நாளா வீடியோ போடாதனால அது ஏன் போடணும்னு நம்ம பிரதீஷா சொல்லுவா. ஓகே, நானே சொல்றேன். பிகாஸ் இங்க ஸ்கூல் அதனால் ஸ்கூல் ஒர்க்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் எங்களால் வீடியோஸ் போட முடியல. அதே போல் இப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லீவ் கிடைக்குது. அதேமாரி நாங்கள் மீட் பண்ணிக்க முடியல, அதனால் நாங்கள் போட முடியல. இப்போ நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய லீவ்ஸ்லாம் கிடைக்குது எங்களுக்கு. அதனால தான் இப்போ நாங்கள் வந்து நிறைய வீடியோ போடுறோம். மோன் ஆக்டிங் மட்டும் இல்லாது இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸும் போடுறோம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை பொறுத்து ஃபன்னியான வீடியோ போடுவோம். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் அதை நாங்கள் ஷூட் பண்ணி ஃபன்னியாக நீங்கள் நினச்ச மாதிரியே போட முடியும். அதே போல் மறுபடியும் சொல்கிறேன், பத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஆமாம்.